இரண்டாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் படத்தை உரிய சொல்லுடன் இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா சுற்றி ஒரு 5 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான பச்சை கிளி இருக்குது, சிவப்பு கலரில் ஒரு வண்ண பூ இருக்குது, அப்புறம் புல்வெளி இருக்குது, அடுத்ததாக ஒரு மரம் கொடுத்துருக்காங்க, அடுத்ததாக தேனி கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நம்ம எழுத்துக்கூட்டி படித்து அதற்கு எந்த படம் வருமோ அதை நம்ம கோடு போட்டு இணைக்க போகிறோம். முதல்ல படிக்கலாம் மாணவர்களே. ப இச் சை இக் கிளி, பச்சை கிளி, பச்சை கிளி. இதில் எதுப்பா பச்சை கிளி? இதுவா இல்லை இதுவா? கரெக்ட். இதோ இவங்க தான் பச்சை கிளி. இப்போ இந்த பச்சை கிளியையும் இந்த பச்சை கிளியும் கோடு போட்டு என்ன பண்ணிடலாம்? இணைச்சிடலாம். அடுத்ததா வ இன் ந இப்பூ, வண்ணப்பூ. வ இன் ந இப்பூ, வண்ணப்பூ. எங்கே பார்த்தீங்களா வண்ணப்பூ எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. வண்ணப்பூவை இணைச்சிடலாமே, இணைச்சாச்சு. அடுத்ததா சி இன் ந இத்தேனி, சின்ன தேனி. சி இன் ந இத்தேனி, சின்ன தேனி. சின்ன தேனி எங்கே இருக்குது? இதோ மேலே பறந்துட்டுருக்கு. அதுக்கும் இதுக்கும் கோடு போடுங்க. போட்டாச்சு. அடுத்ததா ப சு இம் பு இல், பசும்புல், பசும்புல். பசும்புல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதுக்கு கோடு போட்டுருங்க. அடுத்ததா ஊ ய ர மா ந உயரமான ம ர இம் மரம், உயரமான மரம், உயரமான மரம், உயரமான மரம். பார்த்தீங்களா இங்கே இருக்குது, எவ்வளோ உயரமாக இருக்குது. இந்த மரத்தையோ இந்த உயரமான மரத்தையோ இணைத்து கோடு போட்டுடலாம். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் குழந்தைகளே. பச்சை கிளி, வண்ணப்பூ, சின்ன தேனி, பசும்புல், உயரமான மரம், அவ்வளவுதானே.